subscribe to Home Movie Makers, and also do not forget to press the bell icon to get instant notifications of our latest episodes. Okay, thanks. எங்க போய் தெரியுது நல்லா கண்காணிங்கப்பா, அந்த கொலகாரி வந்தா தப்பிக்க விடாம புடிச்சிடணும். கொலை செய்யப்பட்டவரு சொசைட்டிலே பெரிய ஆளுப்பா. சார், ஒரு பொண்ணை சேர்ந்து கொலை பண்ணிருக்கா? ஆமாயா, அந்த பொம்பளை கிட்ட தான் கடைசியா போன்ல பேசியிருக்காரு. சார், காலம் கெட்டு கிடக்கு சார். இப்பெல்லாம் பொம்பளைங்க ஈஸியா கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுறாளுங்க சார். சரி சார், அவளை தப்பிக்க விடக்கூடாதியா? இன்னைக்கே பிடிக்கணும். ஓகே சார், போங்க, போய் டியூட்டி பாருங்க சார். நாங்க அந்த பக்கம் போனும் சார், வழி விடுங்க. இத பாருங்க, நாங்க டூரிஸ்ட், பார்த்து பேசுங்க. நாங்க அவசரமா போனும், வழி விடுங்க. இருமா, நான் உன்னை விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணுமா? எதுக்கு விசாரிக்கணும்? ஒரு கொலை நடந்திருக்கு, அது ஒரு பொம்பளை தான் பண்ணிருக்கு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கொலையா? கொலை பண்ணிருக்காங்களா? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். இருமா, விசாரிச்சதுக்கு அப்புறம் சொல்ல முடியும். ப்ளீஸ் சார், நாங்க அந்த பக்கமா போனும் சார், கொஞ்சம் சொன்னா கேளுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா ரெண்டு பேரும்? சார், நாங்க என்ன சொல்ல வரோங்க சார், ப்ளீஸ் சார். போறீங்களா இல்லையாமா? ஐயோ, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அப்பகிட்ட உண்மை சொல்ல வந்திருப்பாங்களோ? ஐயோ, இவங்களை வர தடுக்கணுமே. எல்லா பக்கமும் போலீஸ் வேற இருக்கு, இந்த நேரத்துல போய் எப்படி தடுக்கிறது? என்ன பண்ணுவேன் புரியலையே கடவுளே. நாங்க அங்க போகணும் சார்.
வேலையை நிப்பாடுங்க. சார், நாங்கள் இந்த வழியாக போட்டில் போனோம் சார். போட் கிளப் இந்த வழியாக போக முடியாது சார். இந்த பக்கம் ஒரு டெட் பாடி கிடக்குது. அதனால ரோடை பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க சுத்தி போங்க. அனுப்ப முடியாதம்மா, சொன்னா கேளுங்கம்மா. சிவா, ரூம் போட்ட மறந்துட்டு வந்துட்ட. உள்ள காஸ்ட்லியான திங்ஸ் இருக்கு, போய் ரூம் போட்டுட்டு அப்புறமா போட்ல போலாமா? தெரியும். அவங்க கண்டிப்பா ரூம்க்கு தான் போவாங்க. நம்ம நேரா ரூம்க்கு போய் கௌரி சிவா கல்யாணத்தை பத்தி நடந்ததை சொல்லிடலாம். வா போலாம். ஏற்காடுல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. எங்க ரூம் போட்டிருக்கானே தெரியலையே. எங்க போய் தேடுறது? சீக்கிரமே அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு துப்பாக்கிய வாங்கணும். சார், எதுக்காக இப்ப என்ன லத்திய வச்சு மடக்குறீங்க சார்? நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க சார்? என் பேர் கிருஷ்ணா, கன்னியாபுரத்துல இருந்து வரேன். பர்சனல் வேலையா வந்திருக்கேன். உங்க ஐடியா கொஞ்சம் கொடுங்க. சார், எதுவும் பிரச்சனையா? ஆமாங்க, ஒரு மர்டர் நடந்துருச்சு, அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த பக்கம் போக முடியாது, வந்த வழியே போங்க சார். ஆமா, அப்படியே போங்க சார். இந்த அஜியை கண்டுபிடிச்சு எப்படியா துப்பாக்கியை வாங்கணுமே. தெரியாது என்ன மாமா? என்னம்மா, அடி பலமா பட்டுருச்சா? ஒண்ணும் வருத்தப்படாதீங்க மாமா, சுடுதண்ணி வச்சு ஒத்தனம் கொடுக்கறேன். ஓஹோ, நீயும் கூட்டுதானா? ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இத பண்றீங்களா? கட்டின புருஷன நீ ஆள் வச்சு அடிக்கிறியா? உன்னை அடிக்கணும்னு தான் முடிவு பண்ணேன். உன்னை அப்படியே துடி துடிக்க அடிக்கணும் முடிவு பண்ணேன். அடிச்சே சாகடிக்கிறதுனா எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுக்கு முடிவு பண்ணேன்? ஏடா, அந்த கிருஷ்ணன் உனக்கு கூட பிறந்த வந்தானே, அவனை கட்டையால் அடிச்சு கொல்ல பார்த்திருக்கேடா. அவனை கொலை பண்ணது மட்டும் இல்லாம ஆத்துல தூக்கி போட்டு அவனை டிஸ்போஸ் பண்ண பார்த்திருக்க இல்ல?
கிணத்துல தள்ளி கொல்ல பார்த்திருக்கேன், என்ன மண்டையில் அடித்து சாய்க்க பார்த்திருக்கேன், அவரோட அப்பாவை தலைகீழா தொங்க விட்டு அவரை அடிச்சிருக்கேன். எத்தனை பேரை நான் கொல்லுவேன், எத்தனை பேரை கொல்லுவேன்? கொலை பண்ணு தானே உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா? மனுஷனோட உயிர் என்ன உனக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா? கூட பிறந்த சொந்தம் வந்தம் உறவு எதுவுமே தெரியாதான? இப்போ பாடுறா அடிச்சு சாகடிக்கிறதுனா உனக்கு என்னன்னு காட்டுறேன்டா. இது பாரு, மனுஷங்களில் நல்லவன் கெட்டவனுக்கு அவனும் கிடையாது, ஒருத்தனோட மனசு தாண்டா முக்கியம், அதுதான் அவனை நல்லவனா கெட்டவனா தீர்மானிக்குது. இது பாரு, ஒரு மனுஷனை நிரந்தரமா தண்டிச்சிட கூடாது அப்படிங்கறத நான் தீர்மானமா இருக்கேன். அதனாலதான் நீ பண்ற ஒவ்வொரு அயோக்கியத்தனத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இது பாரு, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இதே மாதிரி நீ நடந்துகிட்டு இருந்த மத்தவங்களுக்கு நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ அதை நான் உனக்கு செய்வேண்டா. இது பாரு, சென்னையில் இருக்கிற எல்லாரோடையும் எனக்கு தெரியும்டா. ஆமா பண்ண மாமா, ரொம்ப வலிக்குதா மாமா? கவலைப்படாதீங்க, நான் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். என்ன அடிச்சிட்டீங்களா? வலினா என்னன்னு எனக்கு காட்டுறீங்களா? நானும் பதிலுக்கு என்னன்னு காட்டுறேன். வலினா என்ன, சாவுனா என்னன்னு காட்டுறேன். வேற யாருக்கு காட்டணும் இல்லையோ, முதல்ல உனக்கு காட்டுறேன். உனக்கு காட்டுறேன் டே. இந்த ஹோட்டல் தானே? ஆமாம்மா, இதோ ப்ளூ எவரெஸ்ட்னு போட்டிருக்க. சரி, அவருக்கு பணத்தை கொடு. இந்தாங்க மா, போலாமா? சொல்லுங்க, ஏதாவது ரூம் எது வேணுமா? இல்லங்க, சிவா அபிராமின்னு யாராவது தங்கி இருக்காங்களா? சிவா அபிராமியா? அவங்க புதுமண தம்பதிகளா? ஆமா சார். அவங்க எந்த ரூம்ல இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். ரூம் நம்பர் 204 ல இருக்காங்க. ஓகே சார். थैंक यू சார். சரிமா, சரிமா. அபி, டைம் ஆச்சு, ஏறு. சரி சிவா. Thank you.
வந்துட்டோமே, இப்ப என்னடி பண்றது? அவங்க எங்க போறாங்கன்னு தெரியலையே. சரி வா, ரிசப்ஷன்ல கேட்டா தெரிஞ்சிடும். அவங்க இப்பதான் வெளியில கிளம்பி போறாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா, காலைல வந்தாங்க. போட்டிங் போகணும், எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டாங்க. பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னேன். ஒருவேளை போட்டிங் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், நாங்க அங்க போய் பார்க்கறோம். சரிம்மா. நடக்கிறவன்னைக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. என்ன கௌரி? அத்தை நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க ஏற்காட்டுல இருக்கோம். கிளம்புறப்பவே ஏற்காடு வரணுங்கிற முடிவுல தான் வந்தோம். இங்க நேர அபிராமிய பார்த்து அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு தான் வந்தோம். இப்போ அவங்க ரெண்டு பேரும் போட்டிங் போயிருக்காங்க. அங்க போய் நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். இதை செய்யறதுக்கு எனக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. கௌரி, எங்களோட முடிவு இதுதான். நாங்க உண்மையை சொல்ல போறோம். ஊர்ல என்ன நீ தடுத்துடுவ? இங்க உன்னால தடுக்க முடியாதுன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க நீ எதையும் தடுக்க முடியாது கௌரி. நான் போனை வைக்கிறேன். கௌரி மறுபடியும் ஃபோன் பண்றாடி. யோ, ஃபோன் எடுக்க. மா, ஃபோன் எடுக்காதம்மா. எப்படியாவது நம்ம கிட்ட பேசி தடுக்க பாப்பாங்க. ஊர்ல இருந்துகிட்டே எதுவும் செய்ய முடியலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்த வேலையை முடிச்சிருவோம். ஃபோனை கட் பண்ணுமா? அதுவும் சரிதான். வாமா. ஒரு பக்கம் முரளி மாமா கூட சேர்ந்து என்ன அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற, இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் கிட்ட என் சம்பந்தப்பட்ட விஷயத்தில சொல்லி என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்றான். சுத்தி எல்லா பக்கமும் ஆப்பு வச்சா வசமா மாட்டிப்ப நினைக்கிறாடி நீ. ஜெய்சிம முதலடி அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது. உன்னை கவ்வி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் கொடுறனாலியான்னு பாருங்க. சார், என்ன சார் இப்படி நடு ரோட்ல நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? வாயா பலவா. ஒரு பொண்டாடி சரியா அமலினா இந்த மாதிரி நடு ரோட்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார் முன்னாடியும் வாய் விட்டு புலம்பிதான் ஆகணும். சார், இப்பதானே சார் ஆசாசியா கல்யாணம் பண்ணீங்க, அதுக்குள்ள என்ன சார் பிரச்சனை? யோ, நான் இங்கே அவளை ஆசாசியா கல்யாணம் பண்ணேன். என் மனசெல்லாம் என் மாமா பொண்ணு மகிமா தான் இருந்தான், கோடீஸ்வரி. அவளை கல்யாணம் பண்ணிருந்தா பணத்துக்கு பணமும் மாச்சு, பொண்ணுக்கு பொண்ணு மாச்சுன்னு கனவோட இருந்தேன். ஒரு டைம் பாஸ் நினைச்சு மலரை தொட்டேன். அந்த சனி என்னை விடவே மாட்டேன்.
இப்ப என் உச்சந்தல உட்கார்ந்துட்டு சிண்டை புடிச்சு ஆட்டா, என் நிம்மதியில கொலைக்கிறாயா? சரி சார், என்ன எது குறை சொன்னீங்க? இப்ப நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? அந்த மலரை நீ காலி பண்ணணும், அவளை தூக்கணும், அவளை துடிக்க துடிக்க கொல்லணும், அவன் இனிமே என் வாழ்க்கையில நீ இல்லாம பண்ணணும். சார் அவ்வளவுதானே, கவலைப்படாதீங்க, பண்ணிடலாம். எங்க வச்சு காலி பண்ண? கோவிலுக்கு போறப்ப வழிய மறிச்சு வயிற்றுல கத்தியாலே குத்தி சொருகிறவா? அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க முடியாது. இப்ப நேரம் என் வீட்டுக்கு. அபியும் சிவாவும் அனிமன் போயிருக்கிறதால வீட்டுல இப்ப யாருமே இல்ல. மலர் மட்டும் தான் அங்கிட்ட எங்கிட்ட நடந்துட்டு இருப்பான். ஏதாவது ஒரு மூலையில வச்சு அவ வயிற்றுல கத்தியால சொருவிட. சும்மா அவ கழுத்துல காதுல போட்டிருக்க நகையில கைட்டு எடுத்துக்கோ. யாராவது நகைக்காக குழப்பட மாதிரி ஈஸியான மேட்ரு, நானே பண்ணிடுறேன் சார். இங்கப்பா பதிலுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். மலரை கொண்டுட்டுன்ற நல்ல செய்தி நீ சொன்னாதான் நான் வீட்டுக்கே போவேன். சரியா? ஓகே பாஸ், கதையை முடிச்சுட்டு வர்றேன். சித்தடி நீ.